திருக்கு மலையே பார்வையின் ஒளியே பிரம்மனின் அருளே வருக. பயிருக்கு மலையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக. வானத்திலிருந்து வையகமிழ்ந்து புனித ஆவியர் அருக. தந்தை மகன் துயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, புனித பதுவையன் தோனியாரின் அன்பு பக்தர்களே, புது வருடத்தின் இரண்டாம் நாளிலே நாம் நிற்கின்றோம். இந்த புத்தாண்டு நமக்கு நன்மையை தர வேண்டும் என்ற ரீதியிலே இறைவனிடம் மன்றாட கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய தேவைகளை முன்வைத்து மன்றாடவும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறவும் வந்திருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூறும் அதே வேளையிலே தொடர்ந்தும் இறை ஆசீர் கேட்டும் மன்றாடுவோம். சில்வெஸ்டர் குடும்பம் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தினங்களுக்காக திருப்பலியை நன்றியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றார்கள். மேலும் அபிநயா விக்னேஸ்வரன் இருவரும் 4ஆம் தேதி நடைபெறும் பரீட்சை நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும் என்ற கருத்துப்பட இத்திருப்பலியை வேண்டிய திருப்பலியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றார். லசந்தன் மரியதாசன் நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசீர் கேட்டு இத்திருப்பலியை வேண்டிய திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றார். ஒரு அடியார் தமக்கு கிடைத்த நன்மை தரத்துக்காக இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் இறை ஆசீர் கேட்டு மன்றாடுகின்றார். திருப்பலியிலே எஸ்ஜி அந்தோணி பிள்ளை, திருமதி அன்னமேரி அந்தோணி பிள்ளை, திரு உதயனன் சௌந்தரராஜ், திருமதி பிரஸ்டா சோலமன், திருமதி லியோனி மாசலினோ, திருமதி சிவமாலை பேரின்பராசா, திரு ராஜ்குமார் பேரின்பராசா, இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் மன்றாடுவோம். தூய மலன்களை நாம் தகுதியுடன் கொண்டாட எம்மை தகுதியாக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, புனிதவன் மரியின் பேறு பெற்ற மகப்பேற்றினால் உம் திருமகனின் பிறப்பை மனித இனத்தின் பாவக்களை தீண்டாதிருக்க செய்தல் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இப்புது படைப்பினால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களை தொட்டி கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவோமாக. உம்மோடு துயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யந்த எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 2:22-28 உள்ள திருவசனங்கள். அன்பிற்குரியவர்களே, ஜேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுபவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்குள் எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ் அருள்பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலுரையாக, உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்று சொல்லவும். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். புறவினத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. Alleluia, Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கிறல் வழியாக நாம் மூதாதியரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாளில் தம் மகன் வழியாக நம்முடன் பேசியுள்ளார். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்துதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பினி யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானா நீ யார்? நீ எலியாவா
என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார். நீதான் மரபண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீ யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லி ஆக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசலாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீ மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவுக்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த சோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, யூத மக்கள் மெசியாவுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த பின்னணியில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வு இது. சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் மிக மோசமான நிலையில் உழன்ற யூத சமூகத்தார்கள் மெசியா வந்தால் அனைத்தையும் சரியாக்கி விடுவார் என்று நம்பினார்கள். எனவே மெசியா இறைவனால் விரைவில் அனுப்பப்பட வேண்டும் என்று செவிப்பதற்காக பலர் பாலைவனத்துக்கு சென்று சிறு சிறு குழுக்களாக அங்கு தங்கியிருந்து செபித்தார்கள். அவ்வாறு பாலைவனத்தில் இருந்த ஒரு குழுவில் இருந்தவர்களுக்கிடையிலே உறவு நிலை சரியாக இல்லாமல் இருந்தது. மெசியா வருகை துரிதமாக நிகழ வேண்டும் என்று செபிக்க வந்தவர்கள் தங்களுக்கிடையிலே சண்டை போட்டு கொண்டார்கள். அந்த குழுவின் தலைவர் ஒரு நல்ல சமூகமான உறவை ஏற்படுத்த எவ்வளவு முயற்சி செய்தும் அது பலன் தருவது போல தெரியவில்லை. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இறுதியாக அருகில் வாழ்ந்த மற்றொரு குழுவில் வாழ்ந்த ஞானியாக கருதப்பட்டவரிடம் தன் குழுவில் உள்ள பிரச்சனைகளை எடுத்துரைத்தார்கள். அப்போது அந்த ஞானி, உங்கள் குழுவில் உள்ள பிரச்சனை ஒருபுறம் இருக்கட்டும், நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற மெசியா ஏற்கனவே வந்துவிட்டார், உங்கள் குழுவில் தான் அவர் இருக்கின்றார், அவர் யார் என்று நான் சொல்லப் போவதில்லை, நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். குழுவின் தலைவர் இச்செய்தியை தன் குழுவில் சொன்னபோது யாராலும் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் அவர் சொன்னதில் உண்மை இருக்கலாம் என்று நம்பி ஒவ்வொருவரும் மற்றவரை மெசியாவாக எண்ணி மதிக்கவும் அவர்களை துதிக்கவும் ஆரம்பித்தனர், அன்பு செய்ய ஆரம்பித்தனர். சுமூகமான உறவு நிலை அங்கு நிலவ ஆரம்பித்தது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் சொல்வார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார் என்ற திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் நம் இறைவன் நம் கண்களுக்கு புலப்படாத வடிவில் நம் நடுவில் இருப்பதை சுட்டி காட்டுகின்றன. இந்த இறைவனை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னோடு வாழக்கூடிய மனிதரில் என்னால் இறைவனை கண்டுகொள்ள முடிகிறதா? இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், நம் அயலார் ஒவ்வொருவரும் இறைவனின் சாயல் என்ற ரீதியிலே நாங்கள் அவர்களை கனம் பண்ணுகின்றோமா, மதிக்கின்றோமா, இல்லை என்றால் அவர்களை மிதிக்கின்றோமா? அன்னை தெரேசா கூறுவார், ஒவ்வொரு சிறிய உயிரிலுமே நான் கடவுளை காண்கின்றேன் என்று. ஆகவே படைப்பு பொருட்களில் இறைவனுடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ இறைவரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கைவிட மாட்டா
ஆண்டவரே அனைத்து மறைவாகிய வாழ்த்துப்படுவீராக. உங்கள் வல்லமையில் இருந்து நாங்களும் சுமப்பமாக மாறும் உதவுங்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையமான திருப்பலி அந்த நல்ல தந்தையா முழுவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோட்டத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைத்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மூர்து யார் யாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனிலும் அது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை அடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்கள் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உண்மை போல் தேற்றி மாழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆ
சவண்ணமே இரவு விருந்தே அறிந்தியவின் கண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மேற்பளிக்கும் விண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளம் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிசங்களாய ஜோசப் பன்னி ஆண்டவி ஏனி ஆயர்கள் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தும் என்றென்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இன்றைய நாளிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் நன்றியாக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் அடியார்கள் அனைவருடைய நன்றி பெருதனை ஏற்றுள்ளும் தொடர்ந்தும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீரே தந்தையாக இருந்து கொடுத்து காத்து வழி நடத்தும். மேலும் பல்வேறுபட்ட தேவைகளை முன்வைத்து மன்றாடும் அடியார்களுடைய நல்ல விருப்பங்கள் நிறைவேறிட கிருபை கூர்ந்தள்ளும். மேலும் அவர்கள் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எப்போதும் எங்கும் பெற்று மகள கிருபை கொண்டுள்ளோம். நாங்கள் நினைவு மன்றாடும் அடியார்களுடைய ஆன்மாக்களுக்கு நித்தியலை பாட்டியை அளித்தள்ளும். அவர்களது பிரிவால் வருந்தும் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் உமது ஆறுதலையும் தேறுதலையும் அளித்தள்ளும். மேலும் இத்தலும் இது நோக்குடன் நீர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோ அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமொழியின் நிலையற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவா, எமது மறை மாவட்ட பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியார், எமது திருத்தல பாதுகாவல புனித பதுவை அந்தோனியாரே, நீ புனித திருத்தூதர்கள் மட்டுமில்லையில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோராய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று முந்திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை போந்தேற்றும் வடமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். ஆமீன். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் மதுவே தூயதன போற்றப்படுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் முன்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமையானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து
எப்போதும் விடுதலை பெற்று யாதொருகளுக்கும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பெறாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பயந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி இருத்தாக. பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய சம்மதி, இதோலையின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து. சம்மதியில் விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் இப்போது பெற்றவர்கள். நீரங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே குடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறை அன்பிலும் இறை சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அவலாயுதி தனி தனி பாவிகளம காய் வேண்டுவீர் அண்டி வந்தோமை ஆதரி அற்புத அண்டோனி மாமுனி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக பொதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தர சிறந்த பூதவராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு துயாவியின் ஒன்றை பிளர்வனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெற்றி மூலக்கமம் கட்டிடவே
வேண்டுவி அண்டி வந்து மம்மை ஆதரி அற்புத அந்தோனி மாமுனி ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.